இடையான்குடி மாறநாயனார் வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார், அடியாருக்கு எப்படி உணவு பரிமாறினார் என்பதை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் என்ன செய்தார் என்பதை நாம் சிந்திக்கிறோம். முதலாவதாக பாடல், உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடா கொள்ள முன் கவித்துக்கு குறியின் வழி புள்ளுறங்கும் வயல் புக போயினார் வள்ளலார் இளையான்குடி மாறனார் என்பது பாடல். அடியார்கள் உணவுக்கு வந்த காலத்திலே வீட்டில் உணவு இல்லை, உணவில்லாத போது வயலிலே இருக்கக்கூடிய சென்னல் வித்திய சென்னலை எடுப்பதற்காக போகிறார். அது போகிற போக்குல எப்படி போனார் என்பதை சொல்லுகிறார் தெய்வச்சேக்கிழார். அதைத்தான் நிறைய தினம் பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. என்ன சொல்லுகிறார், உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடா கொள்ள. உள்ளம் அன்பு கொண்டு என்று சொல்கிறார், உள்ளத்துல அன்புடன் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் ஒரு 12 மணிக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க வச்சுக்கங்களேன், வேண்டா விருப்பாக தான் நம்ம உணவு பரிமாறுவோமே ஒழிய அன்பினுடன் பெறுகிற அன்பு அன்புடன் நாம் அப்படி உணவு பரிமாறுவோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம் இல்லத்திற்கு யாராவது அடியார்களோ அல்லது விருந்தினர்களோ வருகிறார் என்று சொன்னால் அன்புடன் அவர்களுக்கு பரிமாற வேண்டும். அன்புதான் மிகவும் முக்கியம். அதனால்தான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று திருமூலர் அன்பையும் சிவனையும் ஒன்றாக ஆக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் வள்ளற்பெருமான் கூட அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று சொல்லுகிறார். ஒரு மலை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலையை தன்னுடைய கைக்குள்ள அடக்க முடியுமா என்று கேட்டால் அடக்க முடியும். எப்படி, அன்பு என்கின்ற ஒன்று இருந்தால். அப்படி இறைவன் ஒரு மலையாக விளங்கினாலும் கூட அன்பு என்கின்ற ஒன்று நம் இடத்தில் இருக்கிற போது அவன் தன் கைக்குள்ளே அகப்படுவான் என்பதையும், ஒரு அரசனாக இருக்கிறவன் ஒரு குடிசைக்குள் வருவானா என்று கேட்டால் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அன்பு இருப்பவர்கள் அழைத்தால் வருவார். அதைதான் அன்பினும் குடில் புகும் அரசே என்று பாடுகிறார். ஆக அன்புதான் மிகவும் முக்கியம். கோயிலுக்கு சென்றால் வழிபாட்டில் ஆச்சாரமாக இருக்க வேண்டியது தேவைதான். ஆச்சாரத்தை விடவும் மிகவும் தேவையானது அன்பு. அதனால்தான் திருப்புகழிலே அருணகிரிநாதர் அன்புடன் ஆச்சார பூஜை செய்து என்று பாடுகிறார். ஆக அன்புக்கு என்று மிகவும் உயர்வான இடத்தை கொடுத்துதான் நம்முடைய சைவ சமயம். அந்த வகையிலே உள்ளத்தில் அன்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடா கொள்ள என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்த அன்பை கொண்டு அடியார்களுக்கு உணவு செய்ய பரிமாறுவதற்காக செல்லுகிறார். அப்படி வயலுக்குள்ளே போகிற போது எப்படி சென்றார் என்கிற போது புல்லுறங்கும் வயல் புக போயினார் என்கிறார். புல்லுறங்கும் புல் என்று சொன்னால் பறவைகள் அர்த்தம். பறவைகள் வந்து உடனே தூங்கிறாது. மாலை நேரத்தில் நீங்க போய் பாத்தீங்கன்னா அது கூடு அடைஞ்சிருக்கும். அந்த கூடு அடைஞ்ச உடனே கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். உறங்காது பறவைகள், அதிக நேரம் உறங்காது. காலையில எவ்வளவு நேரத்தை முடியுமோ அவ்வளவு நேரத்தில் எழுந்து கொள்ளும். நம்மை கூட காலையிலே எழுப்புவது சேவலோ கோழியோ தானே. ஆக அதுக்கு தூக்கம் என்பது மிகவும் குறுகிய காலமாகத்தான் இருக்கும். அந்த குறுகிய காலத்தில் குறுகிய தூக்கம் தூங்கக்கூடிய பறவைகளே உறங்கிக் கொண்டு இருக்கிற நேரம் என்று சொன்னால் நள்ளிரவு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி புல்லுறங்கிக் கொண்டிருக்கிறது. புல்லுறங்கும் வயல், வயலிலே என்னெல்லாம் இருக்கும், கிளி இருக்கும். கிளி எல்லாம் அங்க திணையை சாப்பிடுவதற்காக நெல்லை சாப்பிடுவதற்காக வருகிறது எல்லாம் அந்த நேரத்தில் உறங்கி கொண்டிருக்கும். ஆக அந்த நேரத்தில் உறங்கி கொண்டிருக்கிற வயலில் இவர் புக போயினார் என்று சொல்லிவிட்டு இளையான்குடி மாறனார்னு சொல்லல, வள்ளலார் என்று சொல்லுகிறார். வள்ளலார் என்று சொல்வதுதான் மாபெரும் புரட்சி என்று சொல்லலாம். கடையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், முதலேழு வள்ளல்கள், 21 வள்ளல்கள் இருந்தாலும் கூட 18ஆம் நூற்றாண்டில் தோன்றிய வள்ளற்பெருமானுக்கு மட்டும்தான் வள்ளலார் அப்படின்னு சொல்லி அந்த 6 விகுதி கிடைத்தது. காரணம் என்ன என்று கேட்டால், இருக்கிறவர்கள் கொடுப்பது பெரிய விடயம் அல்ல, இல்லாதவர்கள் கொடுப்பதுதான் மிகப்பெரிய விடயம். எப்படி, வள்ளலாருக்கு முன்பு துறவிகள் இருந்தார்கள். துறவிகள் இருந்தால் என்ன, அவர்கள் பிச்சை பாத்திரம் எடுத்துக்கொண்டு இல்லம் தோறும் சென்று அந்த பிக்ஷை வாங்கி அதன் மூலமாக தான் உஞ்ச விருத்தி செய்ய வேண்டும் என்பது மரபு. ஆனால் துறவியாக இருந்தால் நெருப்பை தொடக்கூடாது என்பதுதான் திண்ணம். ஆனால் வள்ளற்பெருமான் என்ன செய்தார்கள், நான் பிச்சை எடுக்க மாட்டேன், பிச்சை எடுக்கக்கூடிய உணவுக்கு இல்லாமல் பசிப்பிணியால் வாடுகிற அத்தனை பேருக்கும் உணவு தருவேன் என்று அவர் அந்த பசிப்பிணி மருந்தகமாக விளங்கக்கூடிய அந்த சத்திய தரும சாலையை நிறுவினார்களே, அதன் காரணமாக அவர் வள்ளலார். வள்ளல் என்று சொல்லாமல் வள்ளலார் என்றே சொல்லுகிறோம். அதுவும் தன்னுடைய காலத்திற்கு மட்டுமே சோறு போடுவேன், எனக்கு பின்னாடி யாரும் கண்டுக்க மாட்டேன் என்று சொல்லாமல் அதை அந்த மாபெரும் ஸ்தாபனத்தை நிறுவி இன்றைய தினம் வரைக்கும் அவர் ஏற்றி அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே அவர் வள்ளலார். அதனால்தான் வள்ளலார் இளையான்குடி மரணார் என்று தெய்வச்சேக்கிழார் மிதந்து போற்றுகிறார் என்று சொன்னால், வள்ளத்தன்மை என்பது இருக்கிற காலத்தில் மட்டும் தந்துவிட்டு போவதல்ல, இல்லாத காலத்திலும் எப்படியாவது தர வேண்டும் என்கின்ற உயர் குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் திருக்கு நம்முடைய தமிழ் வழி கல்வியிலே
குழந்தைகளுக்கு சொல்லி தருகிற போது அறம் செய் என்று கட்டளை இடாமல் அறம் செய்ய விரும்பு, குழந்தையாக இருக்கிற போது நீ அறம் செய்வதற்கு விரும்பினால் போதும், பிற்காலத்திலே அந்த எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மாறும் என்பதற்காக அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி கொடுத்த மரபு நம்மளுடைய தமிழர் மரபு. ஆனால் வேறு மொழிகள் எல்லாம் அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. எழுத்துக்களை வைத்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் என்று பொருட்களை சொல்லி கொடுத்துக் கொண்டிருந்த காலத்தில் தமிழில் மட்டும்தான் ஆ அறம் செய்ய விரும்பு, ஆ 60 சினம் என்று அறங்களை பற்றி வாழ்வியல் நுட்பங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கல்வியாக நம்முடைய தமிழ் வழி கல்வி இருக்கிறது. அதை மீட்டெடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அறம் செய்ய விரும்பு என்று ஏன் சொல்கிறார்கள், அறத்தை செய்கிற போது விருப்பத்துடன் செய், விருப்பம் இல்லாமல் செய்யாதே. சில பேர் பணம் கொடுக்கிற போது மனசுக்குள்ள வெந்துகிட்டே கொடுப்பாங்க, ஆக அப்படி இல்லாமல் அன்புடன் தர வேண்டும். அதைத்தான் உள்ளம் அன்பு கொண்டு என்று இந்த பாடலுடைய முதல் வரியானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படி வள்ளலார் இளையான்குடி மாறனாயனார் எல்லாம் அல்ல, அடியாருடைய பசிப்பினியை போக்குவதற்காக சத்திய தருமச்சாலை எப்படி தற்காலத்தில் இருக்கிறார், அதே போல தன்னுடைய விதை நெல்லை தந்து உணவு பரிமாறினார் என்பதை கூறி நாளைய தினம் அவர்கள் மற்றும் வேறு என்ன சாதனைகள் எல்லாம் செய்தார், எப்படி அடியார்களை போற்றினார் என்பதை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.